என் பேர் சசின் சார். எங்கேருந்து வரேன்? நான் மதுரையிலேருந்து வரேன். அப்படி எத்தனை வருஷம் இந்த வியாபாரம் பண்ணுறீங்க? இந்த தென்னங்குடிக்கு வந்து ஒரு 27 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியா? இது எந்த மாதிரி ஆரம்பத்தில் வேறு என்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தீங்க? இல்லை ஆரம்பத்தில் இந்த வியாபாரம் தான் சார். இது பேர் என்னது? இது பேர் தென்னங்குடிங்க. இது எல்லா பக்கம் தமிழ்நாடு பூரா வியாபாரம் இருக்குது? எல்லா பக்கம் வியாபாரம். இது எதுக்கானதாக இருக்குது? இது வந்து வயிற்று புண்ணு, கல்லடப்பு, சூடு, பொம்பளை பிள்ளைகளுக்கு வெள்ளை வெட்ட போதுவாருங்க, அதுக்கு குறுக்கு வழி நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இது தென்னை மரத்தில் எப்படி எடுக்கிறீங்க, என்ன பண்ணி? இது மரம் வெட்டினா தான் சார் எடுக்க முடியும். ஒரு மரத்தை வெட்டுறப்போ ஒரு மரத்துக்கு ஒரு குறுக்கு கிடைக்கும். பச்சை மரம் நல்லா காப்பு மரத்தில் இதை கொடுத்துருக்கோம். காஞ்சி கோடம் மரத்தில் இது வந்து இதுக்காகவே வெட்டுறதில்லை? இதுக்காக வெட்ட மாட்டாங்க. சரி, இது வந்து மரம் அந்த பிளாட் போடுறது, மற்றபடி மரம் அழிக்கிறாங்கல்ல, அப்போதே எடுக்க முடியும். இதுக்காக யாரும் வெட்ட மாட்டாங்க. இது நல்ல வியாபாரம் இதுங்களா? இது ஆகுங்க சார், மருத்துவ குணம் உள்ளது, அதனால் நல்லா இருக்கும். எவ்வளோ செலவு பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க? இது வந்துங்க சார், எங்களுக்கு வண்டி வாடகை, அங்கே மரம் வெட்டுற கூலி எல்லாம் ஒரு குறுத்துக்கு 200 ரூபா 250 ரூபா அடக்கம் வந்துடும் சார். அப்படியா? அப்போ 100 நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? எங்களுக்கு சராசரிக்கு ஒரு 800 ரூபா 700 ரூபா சம்பளம் கிடைக்கும். வண்டி வாடகை? வண்டி சொந்த வண்டிங்களா? வண்டி வந்து வாடகை வண்டி தான் சார். இது மாதிரி எத்தனை பேர் வியாபாரத்தில் இருப்பாங்க இந்த வியாபாரத்தில்? இது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 10-30-40 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான் இருப்பாங்களா? ஏன் அவ்வளோ இதாக கிடைக்காதுங்க? இது அவ்வளோவா கிடைக்காதுங்க, இது ஒரு அருந்தலாக கிடைக்கிற பொருள். ஓஹோ, இது எங்கே கிடைக்குன்னு உங்களுக்கு எப்படி தகவல் தெரியும்? அங்கங்கே மரம் வெட்டுற புரோக்கர் இருப்பாங்க, அவங்கள வச்சு நாங்கள் அவங்க ஃபோன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி? ஆமாம், காண்டாக்ட் பண்ணி அப்படியே வாங்கிக்கணும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குங்க? அதான் சார், சம்பளம் கிடைக்குங்க சார். சம்பளம் கிடைக்கும். மற்ற தொழிலெல்லாம் எதுவும் தெரியாதா? இல்லை தெரியும், இதுவே ரொம்ப வருஷமாக இதே பண்ணிக்கிட்டு இருக்கோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி இது வாங்கும்போது எப்படி வாங்கினாங்க, இப்போ எவ்வளோ பேர் வாங்குறாங்க, இதை பற்றி விழிப்புணர்வு இருக்கா? ஆமாம் சார், பரவாயில்ல, டெவலப் ஆகிட்டு இருக்கு நல்லா. ஆரம்ப காலத்தில் ரொம்ப குறைச்சலாக வாங்கியிருப்பாங்க இது சொல்லி? ஆமாம், ஆரம்ப காலத்தில் வந்து நாங்கள் 4 ரூபா 50 பைசாலேருந்து ஏமாத்திருந்தோம். சரி, 25 பைசாலேருந்து இப்போ வந்து பீஸ் 10 ரூபா 6 பீஸ் 50 ரூபா. பீஸ் 10 ரூபான்னா என்ன அடைய இருக்குங்க? ஒரு 50 கிராம் இருக்குங்க. அவ்வளோதான் இருக்கும். இதில் வந்து அதிக மட்டை தான் சார் இருக்கும், உள்ள குருத்து வந்து கம்மியாக தான் இருக்கும். சரி, மட்டதே அதிகமாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து 10 பேர் வாங்கியிருப்பாங்க, இப்போ 100 பேர் வாங்கியிருப்பாங்க, அப்போ அதிகமாக? அப்போத்தே அதிகமாக வாங்கினாங்க, இப்போத்தே வர வர கம்மியாக. ஏன் அப்படி கம்மியாக? அப்போ பழைய காலத்தில் தெரிஞ்சவங்க நிறையா இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. சரி, இப்போ பூரா இந்த பீட்சா பர்கர் கண்டகிட்டே வாங்கி, இது இயற்கையானது இல்லைங்களா? சரி, இது தெரியறது இல்லையா? தெரியும், அதிகமாக தெரியல. ஓஹோ, ஆனால் இது உடம்புக்கு நல்லது இல்லை? ரொம்ப நல்லது சார், இதுலேருந்து இளநியே வருது. ஓஹோ, வெய்ய காலத்தில்? வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது.